இன்னைக்கு என்னன்னா, காலையிலேருந்து எங்கேயும் போல கிரில் போடுறாங்க. நாங்கள் வீட்லேயே கிரில் போடலன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால கிரில் கொலை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கழுவியெல்லாம் எடுத்துட்டு வந்து தீபத்தை வைக்கணுமே, நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நைட் ஆகிற டைம்ல தான் கிரில் போட தொடங்கணும். நெருப்பு ஆட்ட வருது, எடுத்துட்டே இருக்கேன். மணி வாரு 27 எப்படி மீன் கடந்துருக்கும் அப்படின்ட்டு திருப்பி வை ஒரு கோழி பத்தாது சொல்றதுக்கு என்ன சொன்ன நீங்களே கரெக்டா இருக்கும். பங்கு வச்சோம்னா நீங்களே கரெக்டா இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு அரை பிளாஸ்டிக்லாம் போட்டு சேஃப் ஆகிட்டாங்க. மலையில் நினையாம பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடியாயிருச்சு, நீ சாப்பிடலாம். அவ்வளவுதான், உள்ள வாங்க. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரியாணி ஒரு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நம்ம தம் வச்சா மட்டும் போதும். நானும் தங்கச்சியும் பிரியாணி வைக்கிறோம். என் ஹஸ்பண்டும் தம்பிவங்களும் கிரில்லு ரெடி பண்ணுறாங்க. ஏன் நிற்பத? ஆமா.
ஓ நம்ம கிரில் ரெடி ஆயிருச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப உகத்துக்கு எடுத்தீங்கன்னா தெரியாது. அப்படி எடுப்போம். இல்ல சாப்பிட்டு